ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏஸ் மல்டி கிரியேட்டிவிட்டி சேனல். இன்றைக்கி வந்து நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா ஒரு மிக்சிங் வீடியோ தான் வந்து பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம ஃபஸ்ட்டு நம்ம சேனல்லனா பார்த்திங்கன்னா நிறையா மிக்சிங் போடுவோம். ஸ்லைம் மிக்சிங் மட்டும் இல்லாமல் நம்ம வந்து கைனெட்டிக் சாண்டை மிக்ஸ் பண்ணி காட்டுவோம், ஃபோம் கிளேயில் வந்துட்டு மேக்கப் திங்ஸ் மிக்ஸ் பண்ணி, க்ளூ மிக்ஸ் பண்ணி, இந்த மாதிரி நிறையா பண்ணுவோம். ஸோ இப்போலாம் அதெல்லாம் வந்துட்டு பண்ணுறதே இல்லை. ஆல் டைப்ஸ் ஆஃப் கிளே மிக்ஸ் பண்ணி காட்டியிருக்கோம், ஃபோம் கிளேயில் வாட்டர் மிக்ஸ் பண்ணி காட்டியிருப்போம். அதெல்லாம் பார்க்குறதுக்கு ஃபன்னாகவும் இருக்கும், நிறையா பேர் அதை பார்க்கவும் செஞ்சுருக்கீங்க. ஸோ அதனால தான் ரொம்ப டேஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்றைக்கி வந்துட்டு கைனெட்டிக் சாண்ட் எடுத்திருக்கேன். கைனெட்டிக் சாண்டில் மிக்சிங் பண்ணலான்னு ஃபஸ்ட்டு நான் இந்த சாண்டோட ரிவ்யூ வந்துட்டு ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டிருக்கேன். ஃபேண்டசி சாண்ட் இது. இதுக்குள்ளே வந்துட்டு டூல்ஸ் நிறையா கொடுத்துருந்தாங்க, தென் வந்து ஒரு ட்ரே கூட, பலூன் ட்ரே மாதிரி கூட ஒன்று கொடுத்துருந்தாங்க. இதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், எதில் நான் வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஃப்ளிப்கார்ட்டில் தான் வாங்கியிருந்தேன். நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த கைனெட்டிக் சாண்ட் கூட நான் ஃபோம் கிளே மிக்ஸ் பண்ண போகிறேன். ஸோ ஒரு ஃபைவ் பேக்கெட் கிளே வந்து எடுத்திருக்கேன். ஃபைவுமே டிஃப்ரெண்ட்டான கலரில் வந்து எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்திங்கன்னா தேர்டு திங்ஸ் என்னென்னு பார்த்திங்கன்னா ஃபேக் ஸ்னோ தான். ஃபேக் ஸ்னோ வந்து ஆல்ரெடி ஒரு கிட் வாங்கி எப்படி மேக் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அது அந்த வீடியோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நான் வந்துட்டு நார்மல் ஃபேக் ஸ்னோ, அதுக்கப்புறம் கலர் ஆட் பண்ண ஃபேக் ஸ்னோ ரெண்டு வச்சுருக்கேன். பட் இன்றைக்கி நம்ம நார்மல் ஃபேக் ஸ்னோவே ஆட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒயிட் ஃபேக் ஸ்னோவே எடுத்திருக்கேன். தென் வந்துட்டு நான் அப்படியே ஆட் பண்ண போனேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு தோணுச்சு எப்படியும் இது வந்து வீணாகும் தெரியும். ஸோ அதனால் வந்துட்டு கொஞ்சமாக எடுத்துக்கலாம், ஏன்னா எப்படி ரிசல்ட் வரப்போகுதுன்னு தெரில. ஒரு சில மிக்சிங் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும், பட் ஒரு சில ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அப்படியே சொதப்பலாயிரும். ஸோ அதனால் கொஞ்சமாக கைனெட்டிக் சாண்ட் எடுத்துகிட்டு ஃபேக் ஸ்னோ மிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம ஃபோம் கிளேவை மிக்ஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கலர்லேயும் ஃபோம் கிளே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஃபஸ்ட்டு என்ன நினச்சேன்னு பார்த்திங்கன்னா ஃபோம் கிளே எல்லா கலர் ஃபோம் கிளே மிக்ஸ் பண்ணி காட்டலாமான்னு நினச்சேன். சரி இந்த மாதிரி பண்ணலாம், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். இப்போ ஃபைனலாக நம்மளோட ஃபேக் ஸ்னோவை ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபேக் ஸ்னோ எப்படி இருக்குன்னா ரொம்ப ஒரு ஜெல்லி கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இப்போ வந்துட்டு கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். மிக்ஸ் பண்ணோன்னே பார்த்திங்க அப்படின்னா எனக்கு அந்த கைனெட்டிக் சாண்டோட அந்த டெக்ஸ்சர் எல்லாம் மாற ஆரம்பிச்சிருச்சு. ஃபேக் ஸ்னோவும் கொஞ்சம் நிறையாவே ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் வந்துட்டு ஒரு மாதிரி திரிஞ்சு வர ஆரம்பிச்சிச்சு. தென் ஃபைனலாக பார்க்கும்போது எப்படி இருக்குன்னு நீங்களே சொல்லுங்கள். ஆனால் அந்த கைனெட்டிக் சாண்ட் வந்து ஒரு மாதிரி ஃப்ளோ ஆகிற மாதிரி இருக்கும்ல, அந்த கன்சிஸ்டன்சி இப்போ இல்லவே இல்லை, சுத்தமாக ஃப்ளாப் ஆயிடுச்சு. நான் நினச்ச மாதிரியே ஆயிடுச்சு. பட் இதை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது சரி இதை அப்படியே தூக்கி போட மனசு வராதுன்னு சொல்லிட்டு ஸ்லைமில் மிக்ஸ் பண்ணி பார்ப்போமா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு நான் மார்னிங் நம்மளோட ஸ்லைம் சேனலில் ஒரு வீடியோ போட்டிருந்தேன், ஐஸ்கிரீம் ஸ்லைம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நிறைய பேர் நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அந்த ஸ்லைம் தான் சும்மா தான் இருக்குது. ஸோ அதை கொஞ்சமாக எடுத்துட்டு இந்த மிக்ஸ் பண்ண கைனெட்டிக் சாண்ட் எடுத்து மிக்ஸ் பண்ணி பார்த்தேன். இது வரைக்கும் நான் ஸ்லைமில் கைனெட்டிக் சாண்ட் மிக்ஸ் பண்ணியிருக்கேனான்னு எனக்கு ஞாபகம் இல்லை. பட் இந்த தடவை நம்ம மிக்ஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் மொத்தம் நமக்கு த்ரீ திங்ஸும் ஸ்லைம் கூட மிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸ்லைம் எல்லாம் சேர்த்து மொத்தம் ஃபோர் திங்ஸ் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் நமக்கு இருக்குது. பட் சீரியஸாக இந்த திங்ஸை ஸ்லைம்குள்ளே ஆட் பண்ணணும்னா சூப்பராக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. மிக்ஸ் பண்ணுறப்பையும் சரி அதில் வச்சு விளையாடுறப்பையும் சரி ரொம்ப நல்லா இருந்துச்சு. சரி நம்ம கைனெட்டிக் சாண்டை இப்போ வேஸ்ட் பண்ணல, நம்ம ஸ்லைம் கூட வச்சே விளையாண்டுக்கலாம் அப்படின்னு நினச்சேன். ஏன்னா மார்னிங் பண்ண ஐஸ்கிரீம் ஸ்லைம் சும்மா தான் இருக்குது. ஸோ ஒரு ஒன் வீக் வர வச்சு நம்ம விளையாடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ பாருங்கள் ஃபைனலாக நம்மளோட ரிசல்ட் இப்படி தான் இருக்குது. ஃபோர் திங்ஸ் மொத்தம் இதில் ஆட் பண்ணியிருக்கோம், கைனெட்டிக் சாண்ட், ஃபோம் கிளே, ஃபேக் ஸ்னோ, அதுக்கப்புறம் ஸ்லைமு. ஸோ எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். இது ஒரு மாதிரி கிரேஷ் கலரில் இருக்குது. ஸோ இதை வச்சு நம்ம ஏதாவது ஸ்லைம் ஐடியாஸ் வந்து இந்த மாதிரி நெக்ஸ்ட் ஏதாவது மிக்சிங் பண்ணலாமான்னு கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி பண்ணலாம்னா என்ன பண்ணலான்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி